அனைவருக்கும் வணக்கம். நான் இன்னைக்கு வந்து நூல் அறிமுகம் செய்ய போற நூல் வந்து நிர்வாண நகரம் ரொம்ப பிரபலமான ஒரு கதை தான். இந்த இந்த கதையை ஏன் அறிமுகப்படுத்தணும்னு நான் முடிவு பண்ணுறேன்னா, ஒரு மூணு நாலு வாரத்துக்கு முன்னாடி இங்கே பல நாவல்களை பற்றி பேசணும். பல நாவல்களை பற்றி பேசும்போது முருகா ஒழுங்காக வந்து நம்ம பேசிட்டு இருக்கிறது இந்த அறிமுகம் வந்து போகும் நம்ம பார்த்தது வந்து நாவல்களுக்கான கட்டுமானம் அப்படின்ற ஒரு ஸ்ட்ரக்சரல் இன்டெக்ரிட்டி, அந்த கட்டுமானம் வந்து சுஜாதா மாதிரி பழைய எழுத்தாளர்களுக்கு ரொம்ப ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது. எனக்கும் ரொம்ப முக்கியமான விஷயம். நான் எழுதுகிற நாவல்களில் முழுக்க முழுக்க ஸ்ட்ரக்சரல் இன்டெக்ரிட்டி ரொம்ப இல்லைகள். ஆனால் ஸ்ட்ரக்சரல் இன்டெக்ரிட்டின்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா நான் நினைக்கிறேன். அது வந்து சுஜாதா வந்து எல்லா நாவல்களிலுமே வந்து கடைசியில் கதை முடியும் போது எந்த ஒரு லூஸ் எண்டும் இருக்காது. கதையை வந்து ஒழுங்காக ஆரம்பித்து அழகாக எடுத்து போய் முழுமையாக முடிக்கிற சில எழுத்தாளர்களும் சுஜாதா வந்து அவருடைய எழுத்தில் ரொம்ப முக்கியமான நூல்னு நான் நினைக்கிறது நிர்வாண நகரம். நிர்வாண நகரத்துக்கு ஒரு பெரிய இலக்கிய அந்தஸ்தோ அல்லது இந்த கதைக்கு ஒரு முக்கியமான இலக்கிய அந்தஸ்து கிடையாது. இந்த கதை படித்தவங்கெல்லாம் வந்து இந்த கதையை ஞாபகம் வச்சுட்டு இருப்பாங்க. அந்த அந்த மாதிரியும் வந்து இந்த கதையை நம்ம அவங்க சொல்ல முடியாது. ஆனாலும் ஸ்ட்ரக்சரல் இன்டெகிரிட்டிக்காக அந்த கட்டுப்பாடுக்காக மட்டுமே இந்த கதையை பற்றி நான் பேசப்படுறேன். இந்த கதையில் வந்து சிவராஜ் அப்படின்ற ஒரு வேலையில்லா பட்டதாரி, வேலையில்லா பட்டதாரிகள்லாம் வந்து ஒரு காலத்தில் அந்த 80s ரொம்ப அதிகமாக இருந்தவங்க அங்கே எப்படி எங்கே போனாங்கன்னு தெரியல. இப்போ மறுபடியும் ஒவ்வொருத்தராக வந்து VIP 1 VIP 2 வரலாம்ச்சிருக்காங்க. பட் அந்த காலத்தில் அந்த காலத்தில் இருந்த வேலையில்லா பட்டதாரிகளுக்கு அது கூடவே சேர்ந்து அவங்களுக்கு ஒரு கோபமும் இருக்கும். ஆங்கிரி எம்மனும் வறுமை நிற சகப்பும் ஜாயின் பண்ண ஒரு ஆள் தான் நம்ம கதை சிவராஜ். அவருக்கு எது பார்த்தாலும் வெறுப்பு. அவருக்கு வெறுப்பு வந்து முக்கியமாக ஏற்படுத்துகிற விஷயம் வந்து ஒரு சம்மர், நல்ல வெயில் காலத்து சென்னை. அவருடைய முக்கியமான எதிரி நகரம். அந்த நகரம் வந்து அவருக்கு வேலை இல்லாமல் எப்படி வேலை இல்லாத ஒரு ஆளை வந்து எந்த அளவுக்கு துச்சமாக மதிக்குது, கையில் காசு இல்லாமல் இதுவாக இருக்க ஒரு ஆளை வந்து எவ்வளோ நகரம் துச்சமாக மதிக்குது. அவருக்கு எல்லாமே தப்பாக நடக்குது. ஏன்னா அவர் சொல்கிற வசனங்கள் ரொம்ப இதுவாக இருக்கும். இதில் ஹோட்டலில் போயிட்டு நாங்கள் சாப்பிட்றது உட்காந்தவர்கள் யாராக வெயிட் பண்ணிட்டு இருப்போம். இதை சாப்பிட்டு முடிச்சவங்க நாங்கள் சாப்பிட்றோம் வெயிட் பண்ணிட்டு அவன் வந்து காலப்பந்தியை ஒவ்வொன்றா எடுத்து சாப்பிட்டு இருந்தான். இது மாதிரி தான் சினிமா தேட்டரில் நான் போயிட்டு வந்து எனக்கு எனக்கு முன்னாடி நிற்கிறவங்க தான் படம் படமாக ஊற்றுறோம். இந்த மாதிரி தான் மொத்தத்தை இது பண்ணி எல்லாம் வாழ்க்கையே நகரமே வந்து என்ன பழிவாங்குது. வேலை எனக்கு கிடைக்குது, டெம்பரரி வேலை கிடைக்குது. இந்த மாதிரி டெம்பரரியாகவே வாழ்ந்துட்டு இருக்க ஒரு ஆளுக்கு வந்து நகரத்து மேலே கோபம் வந்து நகரத்தை பழிவாங்குவதாக தீர்மானித்து விட்டேன். இதுதான் வந்து கதையிலேயே ஆரம்பம். நான் நகரத்தை பழிவாங்கிறதா தீர்மானிக்கிறேன். நகரத்தை பழிவாங்குறாரு. பழிவாங்கிறதுக்கு முக்கியமாக சில விஷயங்களை சொல்லிகிட்டே போகிறார். இந்த இந்த கதையினுடைய முக்கியமான விஷயமே என்னென்னா, அதாவது அகைன் அகைன் எனக்கு சொல்ல வர்றது வந்து இந்த ஸ்ட்ரக்சர் கதையினுடைய சொல்லும் விதம், சொல்லும் விதம் அந்த அந்த திரைக்கதைன்ற மாதிரி சினிமாவில் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி அந்த கதையினுடைய கட்டுமானம். அந்த கட்டுமானத்தில் வந்து எந்த விஷயங்களை சொல்லணும், எந்த விஷயங்களை சொல்லக்கூடாது அப்படின்ற மாதிரி அவர் வந்து இது பண்ணிகிட்டே போகிறாரு. யார் இல்லை, யார் வந்து இந்த கொலைகளை அதுக்கப்புறம் கொலைகள் நடக்குது. இந்த சிவராஜ் நகரத்தை பழிவாங்கிறதுக்காக இந்த சிவராஜ் முடிவெடுக்கிறாரு. சிவராஜ் வந்து தன்னுடைய பேரை வந்து ஜீவராசின்னு மாற்றிக்கிறாரு. இதெல்லாம் நமக்கு தெரியுது, படிக்கிற போது தெரியுது. ஜீவராசின் பேரை மாற்றிக்கிறாரு. அது எப்படி ஒரு கொலை நடக்குது. அந்த அந்த கொலையை வந்து நான் தான் பண்ணேன் அப்படின்ட்டு கமிஷனருக்கு இவர் கடிதம் எழுதுறாரு. அந்த சிவராஜ் வந்து லெட்டர் போடுறான், கமிஷனருக்கு லெட்டர் போடுறான். அதுக்கப்புறம் அடுத்த ஒரு கொலை செய்ய போகிறேன், அந்த கொலை இந்த இந்த இவரை தான் ஒரு ஜட்ஜு தான் நான் கொலை பண்ண போகிறேன். முதல்ல ஒரு டாக்டரை கொலை பண்ண, அது அடுத்து ஒரு ஜட்ஜு, அதுக்கடுத்து ஒரு ஆளை கொலை பண்ண போகிறேன் அப்படின்ட்டு பெருசியாக கொலைகளை பண்ணிட்டு போகிறேன். கொலைகள் பண்ணுறதுக்கான காலம் சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு ஆள் கொலை பண்ணுறதுக்கு போகும்போது ஹிஸ்டரி இந்த ஆளை வந்து கொலை பண்ணாமல் விட்டுருவேன். இவர் வந்து இந்த இந்த குறிப்பிட்ட அண்ணாதை இல்லத்துக்கு 1 லட்சம் ரூபாய் பணம் கொடுக்கணும். கனியாயில் ஒரு கவிதை போட்டி அறிவிக்கணும். ஒருவேளை சிவராஜ் என்ற பேர் அல்லது ராஜீவ் சி அப்படின்ற பேர் ஜம்பிள் செய்யப்பட்டதாக இருக்கலாம் அப்படின்னு போலீஸ் கண்டுபிடிக்கிறாங்க.
அது எந்த இடத்துல இருந்து லெட்டர் போஸ்ட் ஆகுதுன்றது வந்து வச்சு அந்த மொபைல் போஸ்ட் ஆஃபீஸ் ஒரு போலீஸ்காரங்க பர்மனண்டாக இது பண்ணி பார்க்குறாங்க. ஒரு போஸ்டர் அடிச்சு ஓட்டுறாரு இவர், அந்த போஸ்டர் யார் யாருக்கெல்லாம் வந்து போஸ்டர் அடிக்கிறதுக்கான ஆக்சஸ் இருக்கு அப்படின்னு போயிட்டு அவங்களெல்லாம் இன்வெஸ்டிகேட் பண்றாங்க. போலீஸ்காரங்களும் இங்க இந்த கதையை வந்து முட்டாளுங்க கிடையாது, ஹீரோ நல்ல புத்திசாலி, இவங்களும் முட்டாளுமே கிடையாது. அதுக்கப்புறம் அந்த கடைசியாக வந்து அந்த மிரட்டுறாரு இந்த கொலை அனாதைக்கு பணம் கொடுக்காட்டி கொலை பண்ணிடுவான்னு சொல்ற மிரட்டுற ஒரு அரசியல்வாதியை மிரட்டுறாரு. அந்த அரசியல்வாதி வந்து கணேஷ் வசந்தத்தை வந்து அணுகி அவங்க வந்து இது பண்ணது கேட்குறாங்க. அப்போ அந்த கணேஷ் வசந்தம் போயிட்டு இந்த அவங்க வேற விதமாக அணுகிறாங்க, இவன் ஏன் கனியாழியில் பரிசு போட்டி கேட்குறாரு, இவருடைய கவிதை ஏதாவது வந்திருக்குமா, கனியாழி யார் கவிதையெல்லாம் வந்துருக்கு, அண்ட் இந்த அனாதைகளும் இந்த குறிப்பிட்ட அனாதை இல்லத்துக்கு ஏன் வந்து கேட்குறாரு. அது அந்த இன்வெஸ்டிகேஷனில் தெரிய வருது ஒரு குறிப்பிட்ட கனியாயில் கவிதைக்கு நேராக வந்து இந்த அட்வர்டைஸ்மெண்ட் வந்திருக்கு, வேற எந்த காரணமே கிடையாது. ஏன் இந்த அனாதை இல்லத்துக்கு ஒரு பணம் கேட்குறாருன்னா இந்த குறிப்பிட்ட அவருக்கு ஒரு கவிதைக்கு எதிராக அந்த கவிதை எதிர்த்தா இருக்கலாம் அப்படின்னு வச்சு அதுக்கப்புறம் வந்து அதை அவங்க கண்டுபிடிச்சு கணேஷ் வந்து அவங்களை கண்டுபிடிச்சு கடைசியில் போய் முடியும் போது இது வரைக்கும் நம்ம படிச்சிருந்த கதையெல்லாம் வேஸ்ட், இது வரைக்கும் நம்ம என்ன படிச்சிருந்தோமோ அத்தனையுமே வந்து இது வரைக்கும் கம்ப்ளீட்டாக ஒரு புதிய திசையில் இந்த கதை கடைசியில் ரெண்டு பக்கம் தான், இதுக்கப்புறம் கதை வந்து ரெண்டே ரெண்டு பக்கம் தான். ஆனால் அந்த ரெண்டு பக்கத்தில் வந்து நம்ம படிச்சிருந்த அத்தனை இதுலையும் வந்து அத்தனை முன்முடிவுகளையும் புரட்டி போட்டு நம்ம என்ன எதிர்பார்த்தோமோ அதை கம்ப்ளீட்டாக மாற்றி இந்த கதையில வந்து ஒரு நாலஞ்சு முறை படிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் அதாவது அந்த சஸ்பென்ஸ் உடையும் போது முதல் முறை சஸ்பென்ஸ் உடையும் போது இது இந்த கதையை எப்படி இப்படி சொல்லிட்டு இருந்தாரு அப்படின்ற மாதிரி தோணும். ரெண்டாம் முறை மூணாம் முறை நான் படிக்கும் போது ஆஹா கரெக்டா சொல்லியிருக்காரு, இந்த இந்த வார்த்தைகளை இங்க போட்டுருக்காரு, இந்த வார்த்தையில வந்து இது இது இதை வந்து இந்த வார்த்தையை கொஞ்சம் நீட்டி போட்டிருந்தாருன்னா நிச்சயமா வந்து நம்ம முடிவு தெரிஞ்சிருக்கும். இந்த வார்த்தையை இந்த இடத்துல போடாம இங்க போட்டிருந்தாருன்னா போலீஸை வந்து போலீஸ் இப்படி இன்வெஸ்டிகேட் பண்ணாமல் இப்படி இன்வெஸ்டிகேட் பண்ணுறதா காமிச்சிருந்தாங்கன்னா நம்ம முதல்லையே முடிவு தெரிஞ்சிருக்கோம், முதல்லயே சஸ்பென்ஸ் வச்சிருக்கோம். அப்படி வந்து ஒவ்வொரு வார்த்தையும் செதுக்கப்பட்டு சரியான லெவலில் போடப்பட்ட கதை அப்படின்னு நான் நிர்வாகத்தை நினைக்கிறேன். ரொம்ப அழகான கதை, சுருக்கமான கதை, ஒரு 150 பக்கம் கூட இருக்காது, ஒன்று ஒரு மணி நேரத்துக்கு கூட சுலபமாக படிக்கிற முடியும். ஆனால் வந்து இது வந்து அந்த சொன்னா மூணு வாரத்துக்கு முன்னாடி அந்த கட்டுமானத்துக்காகவே இந்த கதையை பற்றி பேசலாம் அப்படின்னு நான் முடிவெடுத்தேன் அப்படின்னு. அந்த கட்டுமானம் வந்து நிறைய கிண்டல் எழுத்தாளர்களுக்கு தேவைப்படுறதுனால சுஜாதா வந்து நம்ம ரைட்டர்ஸ் ரைட்டர் சொல்றது எந்த விதமான எதுவுமே கிடையாது, அவர் நிச்சயமா ரைட்டர்ஸ் ரைட்டர் தான். அவருடைய கதைகள் வந்து நம்முடைய உள்ளத்துக்கு ஆழத்துல குத்தாம இருக்கலாம், ஆனா அந்த மினிமம் கேரண்டி ஒழுங்கான அமைப்பு, ஒழுங்கான வடிவமைப்பு, கதையுடைய வடிவமைப்பு, இலக்கணம், இந்த விஷயங்கள் எந்த விதமான பொருட்டு வைக்காது. ஒரு ரைட்டர் அவருக்கு விரும்புறவங்க வந்து படிக்க வேண்டிய கதைகள்ல முக்கியமான கதை நிர்வாகம் நான் சொல்லிடுறேன். நன்றி.